குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி தமிழில் நெக்ஸ்ட் பாடம் பார்க்க போகிறோம். போன பாடத்தில் என்ன பார்த்தோம், பயணம் சொல்லி ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு புது பாடம் பார்க்க போகிறோம். எடுங்க தமிழ் புக், எடுங்க எல்லோரும் பாருங்கள். தமிழ் புக்கில் இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா, கடற்கரைக்கு போகலாம். என்ன பாடம் பார்க்க போகிறோம், கடற்கரைக்கு போகலாம். கடற்கரை பார்த்துருக்கீங்களா, எல்லாருமே பீச் போயிருக்கோம். சென்னையில் மெரினா பீச் போயிருக்கோம் இல்லையா, அதான் பீச் பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன இருக்கும், மணல் நிறையா இருக்கும். மணலில் என்ன, கிளிஞ்சல்கள் சங்கலாக இருக்கும். நல்லா என்ன பண்ணுவோம், மணலில் விளாடுவோம் சரிங்களா, நிறைய விளையாட்டுலாம் விளாடுவோம். இங்கே பாருங்கள், உங்களை மாதிரி சிறுமிகள் என்ன பண்ணுறாங்க, படத்தில் விளாடுறாங்களா பாருங்கள், பட்டம் விடுறாங்க, பால் விளாடுறாங்க, இந்த மாதிரி நிறைய விளாடுறாங்க. படத்தை பார்த்தீங்களா, வாங்க நம்ம பாடலுக்கு போகலாம். கடற்கரைக்கு போகலாம், மணலில் வீடு கட்டலாம். அதாவது கடற்கரைக்கு, கடற்கரைனாவே என்ன இருக்கும், மணல் தான் இருக்கும் சரிங்களா. அப்போ அந்த மணலில் போய் என்ன கட்டலாம், வீடு கட்டலாம். கிளிஞ்சல் சங்கு பொறுக்கலாம், கட்டும் வீட்டில் ஒட்டலாம். கிளிஞ்சல்கள் இப்போ தண்ணியில் என்ன பண்ணுவோம், கிளிஞ்சல்கள் சங்குலாம் சின்ன சின்னது கிடைக்கும் இல்லையா, இப்போ அதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீடு கட்டுற வீட்டில் ஒட்டலாம். அதான் கடற்கரைக்கு போகலாம், மணலில் வீடு கட்டலாம், கிளிஞ்சல் சங்கு வாங்கலாம், கட்டும் வீட்டில் ஒட்டலாம். பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டி கரணம் போடலாம். அதாவது பந்தை தட்டி பந்து விளாடலாம், அடுத்து நண்டு சரிங்களா, நண்டை துரத்தி நண்டு போச்சுன்னா என்ன பண்ண, துரத்திட்டு போய் விளாடலாம். பட்டம், பட்டம் விடுறது எல்லாத்துக்கும் பிடிக்கலையே, அங்கே பாருங்கள் சிறுவர்கள்லாம் பட்டம் விட்டு விளாடுறாங்களே, அதே மாதிரி பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டி கரணம் போடலாம், ஈர மணலில் எழுதலாம், அழிக்கும் அலையை துரத்தலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், தண்ணீரிலே நனையலாம். ஈர மணலில் என்ன பண்ணலாம், எழுதலாம். ஈர மணலில் எழுதுனா எழுத்துல தெரியும், எழுதியிருப்போம் பார்த்துருக்கீங்களா. அதான் அழிக்கும் அலையை, சாரி அழிக்கும் அலையை துரத்தலாம். அலை வருதில்லையே, அதை வந்து என்ன பண்ணலாம், துரத்தலாம். துள்ளி துள்ளி குதிக்கலாம், தண்ணீரிலே நனையலாம். பாடல் புரியுதா? இப்போ நமக்கு நீங்களும் கடற்கரைக்கு போனால் இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க பயிற்சி பார்க்கலாம். பயிற்சி, ஒழித்து பழகுக. கட்டலாம், பொறுக்கலாம், ஒட்டலாம், ஓடலாம், எழுதலாம், குதிக்கலாம், நனையலாம், துரத்தலாம். படித்தும் எழுதியும் பழகுக. கடற்கரை, கிளிஞ்சல், குட்டிக்கரணம், ஈரமணல், அலை சரிங்களா. அடுத்து அடுத்து பாங்க பொறுத்துக. இப்போ நம்ம பொறுத்த போகிறோம் பாருங்கள், பொறுத்துக. மணலில் வீடு என்ன பண்ணலாம், கட்டலாம். அலையை என்ன பண்ணலாம், அலையை துரத்தலாம். பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், ஈரமணலில் என்ன பண்ணாங்க, எழுதலாம். பார்த்துருமா? அடுத்து நம்ம அதில் உள்ள எக்ஸசைஸ் பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம வாய்மொழி சொற்கள் பார்க்க போகிறோம் வாங்க. வாய்மொழி சொற்கள், கடற்கரை, கிளிஞ்சல், அலைகள், ஈரமணல், குட்டிக்கரணம், மணல் வீடு, தண்ணீர், பட்டம், பந்து, நண்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் பொறுத்துக. நம்ம ஏற்கனவே புக்கில் குறிச்சிருக்கோம், மணல் வீடு கட்டலாம், அலையை துரத்தலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துரத்தி ஓடலாம், ஈர மணலில் எழுதலாம். அடுத்து வினாக்களுக்கு விடையளி. விடையளி, கடற்கரைக்கு சென்றால் என்னென்ன செய்யலாம்? கடற்கரைக்கு சென்றால் மணலில் வீடு கட்டலாம், கிளிஞ்சல் சங்கு பொறுக்கலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், குட்டி கரணம் போடலாம், ஈர மணலில் எழுதலாம், துள்ளி துள்ளி குதிக்கலாம், அலையை துரத்தலாம், தண்ணீரிலே நனையலாம். அடுத்து குளம் தற்போது எவ்வாறு உள்ளது? குளத்தில் நிறைய குப்பைகள் இருந்தது, நீரும் வற்றி இருந்தது. குளத்தை சரி செய்யும்படி தாத்தா யாரிடம் கூறினார்? குளத்தை சரி செய்யும்படி தாத்தா ஊர் தலைவரிடம் கூறினார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், பயிற்சிகள் எல்லாமே வாசித்து பாருங்கள், பாடலையும் படித்து பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.